மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா இதுல ஒண்ணும் குறைச்சல. சரி மாப்பிள, மாமன்னன் பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. மைக் 1 ட்ரெய்லர் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை தான் கிரியேட் பண்ணிச்சு. நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அது போக ட்விட்டரில் வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கர்ணன் பரியரம் பெருமாள்லாம் ரொம்ப வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக அந்த லெவலில் இருக்கும், இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா வடிவேல் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக அந்த அளவு இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. உங்களுக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருந்துச்சா இல்லை எப்படி? இல்லை, நானுமே வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். சரி, மாரி செல்வராஜ் வந்து இறங்கி பூந்து விளாண்டுருப்பார்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் சட்டிலாக தான் இருந்துச்சு படம் த்ரூ அவுட்டாகவே. நான் நினைக்கிறேன் இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்ததுனால, உதயநிதி வடிவேல்லாம் இருக்கிறதுனால மேபி ரொம்ப இன்டென்ஸாக போவேன். சட்டம் ஒரு பேலன்ஸ்டாக, உதயநிதி வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான, இவர் கொஞ்சம் அதை காம் பண்ணி ஒரே சமநிலைக்கு கொண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால மேபி இன்டென்ஸாக தெரியல எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? ஃபேஸ்பேக்ஸ் அல்லது வந்து கொஞ்சம் ஒரு இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கீர்த்தி சுரேஷோட வர சீன்ஸ், அந்த பாட்டு, அதெல்லாம் கதைக்கு எந்த வகையிலையும் சூட்டே ஆகலை. ஏதோ வாண்டடாக வைக்கணுமே நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீ இன்டர்வல் வந்து ஒரு சூப்பராக ஒரு இதை ஒரு சீன் வச்சு அது முடிச்சதுனால கொஞ்சம் இன்டர்வலுக்கு வெளியில் வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ரீ இன்டர்வல் சீன் அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்டர்வல் பிளாக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு, பெருசாக இன்டென்ஸாக இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீ இன்டர்வல் அண்ட் போஸ்ட் இன்டர்வல், அந்த இன்டர்வல் முடிஞ்ச ஒரு ஒரு 15 to 20 minutes நல்லா கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேலாம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அந்த ஸ்டோரி மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை படத்தில் சொல்லப்போனால். ஒரு யூஸ்வலாக அந்த ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஒரு படத்தில் வழக்கம் போல் தேர்தல், அப்புறம் அதில் ஜெயிக்கிறது, அது மட்டும்தான் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு புது விதமாக ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துருக்கும். பட் கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது, நான் எதிர்பார்த்ததை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து முழுசாக வந்து ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அரசியல் இது யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு அதை ஒழுங்காக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இது வந்து எதிர்கட்சிக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த போட்டி இல்லை. இது ஆக்சுவலாக வந்து கீழேருந்து மேலே வந்து ஒருத்தன் எப்படி ஜெயிச்சு வரான் அதான். ஸோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து ஒருத்தன் வரான், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறவன் அவன் என்னென்ன பண்ணான், அவனை என்ன பண்ணுறான், அவனை மேலே வராமல் ஆக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறான், அந்த கம்பேரிசன் அந்த போட்டி தான். ஸோ இந்த மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவனுக்கு இந்த இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டி தான் இந்த படமே. ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சதுனால மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருக்கலாம். கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு கண்டென்ட் வந்து உள்ளே இல்லை. எனக்கு தோன்ற காரணம் ஒன்றே ஒன்று தான். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார் காஸ்ட்னு எடுத்து பார்த்தா, ஃபஹத் வந்து இந்த மாதிரி நிறையா கமர்ஷியல் இல்லாத படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு. ஆனால் உதயநிதி வடிவேலு இப்போ தான் வந்து மாறுபட்டு ஒரு ரோல் நடிக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டார்ஸ். ஸோ உதயநிதியுமே அவர் வந்து ஆக்டிங் கரியர் மட்டும் பார்க்காம இப்போ பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேயும் இருக்கிறனால அவரை வச்சு என்ன காமிக்க முடியுமோ, அவரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ரொம்ப மைண்டில் ஏற்றி கொஞ்சம் மாரி செல்வராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக காமிக்காம போதும், ஓரளவுக்கு நம்ம காமிச்சா போதும், ரொம்ப இன்டென்ஸாக போனால் வேறு மாதிரி போயிடும், இல்லை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுன்னு அந்த க்வெஸ்சனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மாரி செல்வராஜ். மேபி இருக்கலாம். இன்னொன்று எனக்கு மெயினாக படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஃபஹத் ஃபாசிலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. சொல்லியாகணும், ரொம்ப ஒரு வந்து நின்னாலே நடிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்தந்த சீன். அந்தந்த அந்த அந்த சீனுக்குள்ளே என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு படம் பார்க்கும்போது தெரியும்.
இவர் வந்துட்டு ஒரு டயலாக் சொல்லாம நின்னாலே அப்படியே அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கன்வே பண்ற மாதிரி இந்த படத்துல அப்படிதான் இருக்கும் அவனோட ஆக்டிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர், அதை தாண்டி என்னோட ஃபேவரட் பெர்ஃபார்மர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்னா கண்டிப்பா வந்து ஃபஹத் ஃபாசில் தான். ஸோ உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்க. என்னோட ரேட்டிங் வந்து 2.75 out of 5. படம் ரொம்ப மாறுபட்ட மாதிரி உங்களோட ரேட்டிங்கும் ரொம்ப மாறுபட்டிருக்கு இந்த வாட்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு நல்ல மெசேஜோ ஒரு நல்ல கருத்து வந்து படம் மூலியமா தெரிவிக்கிறது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு புது புதுசா ஒரு கருத்துங்கிற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது நிறைய படத்துல வந்ததுதான் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு இன்டென்ஸா ஒரு ஒரு ஸ்டோரி மூலியமா கன்வே பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து 2.75 கொடுக்குறேன். ஆவரேஜ் ஓகே, ஒன்ஸ் வாட்சபிள் இன் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரை. ஸோ என்னோட ரேட்டிங்னா நான் வந்து கண்டிப்பா ஒரு 3.5 கொடுப்பேன். 5க்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, ரெண்டு வாட்டி பார்க்க முடியுமா? அதான் அவங்க இஷ்டம். ஸோ ஓகே படம் ஓகேஷ் அப்படின்னா சொல்லலாம். நான் 3.5 கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் பேசணும், அவரு 2.5 எடுத்துறாரு. முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் எவ்ரி வீக் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.